இன்றைக்கி நம்ம திரைமுக நிகழ்ச்சியில் இயக்குனர் கார்த்திக் கட்டம் நேனி இயக்கத்தில் வெளியே வந்திருக்கிற ஈகிள் படத்தை பற்றி பார்க்க போகிறோம். இந்த படத்துடைய கதையை பற்றி பார்த்தோம்னா, படத்துடைய ஆரம்பத்தில் வெளிநாட்டில் ஒரு லேடி ரிப்போர்ட்ரு ஒரு துணி கடையில் ஒரு காட்டன் துணியை வாங்குறாங்க. அது ரொம்ப காஸ்ட்லியாக இருக்குது. அந்த கடைக்காரன் அந்த காட்டன் துணியை பற்றி விவரிக்கிறான். இந்த காட்டன் துணி ரொம்ப காஸ்ட்லியானது, இது இந்தியாவிலேருந்து வருது அப்படின்னு சொல்கிறான். அந்த அம்மாவுக்கு ஒரே அதிர்ச்சி, நானும் இந்தியாவிலேருந்து தான் வர்றேன், இந்தியாவில் எப்படி இவ்வளோ குவாலிட்டியாக இவ்வளோ ஒரு காஸ்ட்லியான ஒரு துணி வருது அப்படின்ட்டு அவன்கிட்ட பேசும்போது, இந்த துணி இந்தியாவிலேருந்து தான் வருது, இதை சப்ளை பண்ணவனே ஒரு மாதத்துக்கு முன்னே யாரோ கடத்திட்டுருக்குறாங்க, அதனால் அவன் தொடர்பில் இல்லை அப்படின்னு சொன்னவுடனே அந்த அம்மாவுக்கு ஒரே ஆச்சரியமாக போயிடுது. இந்தியாவுக்கு வந்த உடனே அவங்க வேலை பார்க்குற பத்திரிகையில் இதை பற்றின செய்தியை வெளியிடுறாங்க. உடனே அரசாங்கத்திலேருந்து அதிகாரிகள்லாம் உள்ளே வந்து, நீங்கள் கவர்மெண்ட்டோடைய ஒரு டாப் சீக்ரெட்டை ரிலீஸ் பண்ணிட்டீங்க, அதனால் இந்த பத்திரிகையை மூட போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஷாக் கொடுக்குறாங்க. இப்போ இந்த அம்மாவுக்கு மேலும் ஆச்சரியத்தை ஏற்படுத்துது. இந்த விஷயத்தை அலசி ஆராயணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. அவன் இருக்கிற ஊருக்கே கிராமத்துக்கு புறப்பட்டு போகிறாங்க. புறப்பட்டு போனால் அங்கே ஒருத்தனை சந்தித்து ஹீரோவை பற்றி விசாரிக்கிறாங்க. விசாரித்தா அவன் ஆரம்பிக்கிறான் என் பில்டப்பா இந்த கேஜிஎஃப்ல மாதிரி. அவன் கடைசியாக அவனை பார்த்த நாளில் என்ன நடந்துச்சு தெரியுமா? சூரியன் செவந்து போச்சு, கடல் தண்ணியெலாம் ரத்தம் மாதிரி ஆயிடுச்சு, பூமியெல்லாம் அப்படியே கலர் ஆயிடுச்சு அப்படின்னு என்னென்னமோ பில்டப்பை ஏற்றுறான். ஏற்றி முடிச்சுட்டு கதையை சொல்ல போகிறான்னு பார்த்தா, எனக்கு இவ்வளோ தான் பில்டப் தெரியும், இதுக்கு மேலே உங்களுக்கு தெரியணும்னா இந்த போலீஸ்காரனை போய் கேளுங்கன்றாங்க. அந்த போலீஸ் ஸ்டேஷனுக்கு போயிட்டு அங்கே போய் அவனை விசாரித்தா, அவன் ஏற்றுறான் அவனை பற்றி பெரிய பில்டப்பை, பயங்கரமாக கேஜிஎஃப்ல மாதிரி அவனும் ஏற்றிக்கிட்டே போகிறான். ஒரு கட்டத்துக்கு மேலே அவன் ஏற்றிக்கிட்டு, என் கேரக்டர் ஒரு சின்ன கேரக்டர் தான், நான் இதுக்கு மேலே பில்டப் கொடுக்கக்கூடாது, என்னை விட ஒரு பெரிய கேரக்டர் எம்எல்ஏ கேரக்டர் இருக்குது, அந்த கேரக்டரை போயிட்டு கேளுங்க அப்படின்னு ஒன்று மறுபடியும் அந்த எம்எல்ஏ கேரக்டர் போய் இந்த அம்மா பார்க்குது. பார்த்தா அவனும் பில்டப் மேலே பில்டப் ஏற்றுறானே தவிர கதைக்குள்ளே வரவே மாட்டேங்கிறான். இவன் சொல்லி முடிச்சுட்டு மேட்டருக்கு வருவான்னு பார்த்தா, நீ இதுக்கு மேலே பில்டப் தெரியணும்னா இந்த டீச்சர் அம்மாவை போய் பாரு அப்படின்றான். டீச்சர் அம்மாவாச்ச ஒழுங்காக பாடம் நடத்துகிற மாதிரி சொல்லி கொடுத்துருன்னு பார்த்தா அது ஆரம்பிக்குது. திரும்ப முதர்ந்து ஆரம்பிச்சுட்டு கடைசியாக என்ன சொல்லித்தீங்களா, நீங்கள் இந்த சின்ன பையில் கேட்டிங்கன்னா அவன் மீதி விளக்கத்தை சொல்லுவான்னு. அந்த சின்ன பையக்கிட்ட போன பிறகு தான் ஒரு ஆறுதல் ஆச்சு. அவன் தான் கொஞ்சம் நியாயமாக பேச ஆரம்பித்தான். ஓ இவரா, இவருக்கு பப்ஜி வந்து ஃபோனில் கூட ஒழுங்காக விளையாட தெரியாதே அப்படின்னா, இவன் ஒருத்தன் தான் ஹீரோவை கொஞ்சம் இறக்கி பேசினவன் அப்படின்னு நம்ம நினச்சிக்கிட்டு இருந்தா, அவன் ஆரம்பித்தான் பாருங்கள், பப்ஜி அவர் ஃபோனில் தான் விளையாட மாட்டார், நேரில் விட்டு விளையாண்டாருன்னா எப்படி இருக்குன்னு தெரியுமான்னு அவன் ஏற்றுறான் பில்லிப்பா. ஐயோ முடியலடா சாமின்னு நினைக்கும்போது மறுபடியும் அந்த இடத்துல தான் ஒரு இடவேளை ஃபைட்டை கொண்டு வந்து விட்றாங்க. அந்த சீனில் வந்து ஒரு கதை கொஞ்சமாக ஓப்பன் ஆகுது. சரி கதைக்கு வந்துட்டாங்க, இனி செகண்ட் ஹாஃபில் பின்னி படல் எடுக்க போகிறாங்கன்னு பார்த்தா, செகண்ட் ஹாஃப் ஓப்பனிங்கை ஹீரோயினை இன்ட்ரடக்ஷன் தான். ஹீரோயின் வந்தால் அந்த படம் விளங்குமா, பாய விரித்து படுத்து தூங்கிருச்சு. அதுக்கப்புறம் இந்த பில்டப்பெல்லாம் விட்டுவிட்டு ஒரே ரொமான்ஸ் தான், ஒரே பாட்டு தான். ரவி தேஜாலாம் ரொமான்ஸ் பண்ணால் உட்காந்து பார்க்க முடியுமா? அந்த கண்டாவையும் பார்த்து தொலைச்சோம். கடைசியாக கிளைமேக்ஸ்கிட்ட போயிட்டு ஒரு நல்ல ஒரு ஃபைட்டே வச்சுருந்தாங்க. அங்கே கொஞ்சம் கதையும் சொன்னாங்க. இப்போ வரைக்குமே கொஞ்சம் கதை தான் நான் சொல்லியிருக்கேன், மீதி கதை எங்கடான்னு கேட்டால், பார்ட் டூவில் மீதி பார்த்து தெரிஞ்சுக்கங்க அப்படின்னு சொல்லி படத்தை முடிச்சுக்கிட்டாங்க. பார்ட் டூ வரும்போது நானும் நீங்களும் உசுரோடு இருந்தோம்னா என்ன தான் கதைன்னு கேட்டு தெரிஞ்சுக்கிறோமே.